அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். பர்டிகுலரா தினமணி தமிழ் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்க போறோம். முதல் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏச்சமிகு 7 திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நேற்று தொடங்கியிருக்கிறாங்க. ஓகே, இந்த ஏச்சமிகு 7 திட்டங்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஃபீல்டு வெவ்வேறு துறையில ஒரே டைமிங்ல அந்த துறை சார்ந்த திட்டங்களை அறிவிக்கிறது தான் இந்த ஏச்சமிகு 7 திட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 7 டிஃப்ரெண்ட் செக்டாரில் இருந்து ஒரு 7 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அப்படிங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1136 கோடியில் 44 மருத்துவமனை கட்டடங்கள் கட்டுறதுக்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. இது ஒன்று, இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் தாய்மார்களுக்கான சிறப்பு ஊட்டச்சத்து அளிக்கும் திட்டம், இது ரெண்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கான மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து 1500 உயர்த்தியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல்வரின் காலை உணவு திட்டம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ஸ்கூலுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த ஸ்கீமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இறந்த தூய்மை பணியாளரோட குடும்பத்தினரை அடையாளம் கண்டு அவர்கள் தொழில் தொடங்க, ஓகேவா, அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆலோசனை வழங்குறதுக்காக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் இலவச வீட்டுமனை பட்டா, ஓகேவா, மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 192 பேருக்கு பணி நியமன உத்தரவு, இது வெவ்வேறு ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரே டைமிங்கில் அவங்களுக்கான ஜாப் ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ இந்த 7 திட்டத்தையும் ஒரே டைமில் செயல்படுத்தினாங்க, ஒரே டைம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இதை தான் ஏச்சமிக்கு 7 திட்டங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அதோட குறிக்கோளும், ஒரே டைமிங்கில் வெவ்வேறு ஃபீல்டில் இருக்கக்கூடிய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணுறது. ஓகே, இந்த டாப்பிக்லேருந்து டேரெக்டாக என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கொஸ்டின், இந்த ஏற்றமிகு 7 திட்டங்கள் எப்போ தொடங்கப்பட்டது? ஓகே, இது எல்லாரும் முக்கியமான விஷயம். எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28, 2023. ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த திருநங்கைகளுக்கான ஓய்வூதியம் கேட்கலாம், ஏன்னா இப்போ தான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் டைரக்ட் கொஸ்டின் இப்படி கேட்கலாம். வேறு டைரக்ட் கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா முதல்வரின் காலை உணவு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன வருஷமே தொடங்கிட்டாங்க. ஸோ எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவோட பிறந்தநாள் அப்போ தான் தொடங்கினாங்க போன வருஷம். அண்ணாவோட பிறந்தநாள் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த டாப்பிக்லேருந்து டைரெக்டாக வரக்கூடிய கொஸ்டின் இவ்வளோதான். இன்டைரக்டாக எப்படி வரலாம், அதாவது இன்டைரக்ட் மீன்ஸ் எப்படின்னா மெயின்ஸுக்கு, அதாவது குரூப் 1 மெயின்ஸு குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட் நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா அதாவது தமிழக அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பற்றி விவரி அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, முதல்வர் பேசும்போது இந்த கட்டணமில்லா பேருந்து பயணமும் மகளிருக்கான உரிமை தொகையும் பார்த்திங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்டங்கள் அப்படின்னு அவர் சொல்லி பேசியிருக்கிறாங்க. ஸோ சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பற்றி விவரிங்கும்போது ஸோ நம்ம இந்த ரெண்டு டாப்பிக்கை நம்ம எடுத்து நம்ம பேசலாம். நம்ம அதாவது இந்த ரெண்டு டாபிக் பற்றி நம்ம விரிவாக எழுதலாம். இப்போ நடந்து முடிந்த குரூப் 2ல பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஸ்டின்ஸ் நிறையா வந்துச்சு. நம்மளுடைய ஸ்கீம் பற்றியும் இன்டெரக்டான கொஸ்டின் தான் நிறையா வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் இப்போமே படிக்க ஆரம்பித்தால் தான் மெயின்ஸுக்கு உங்களால் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும், அதாவது குரூப் 1 மெயின்ஸுக்கு. ஓகே, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பற்றி இப்படி கேட்கலாம் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் பற்றி விவரி கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையோட ஊட்டச்சத்து குறைபாடுக்கு தமிழக அரசு மேற்கொள்ளும் திட்டங்கள் என்னென்னு கேட்கலாம். ஸோ இதில் அவங்க என்னென்ன ஸ்கீம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஊட்டச்சத்து திட்டங்கள் என்னென்ன, எவ்வளோ வாரத்துக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக அந்த ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வேறு எப்படி இன்டெரக்டாக கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெரக்ட் கொஸ்டின், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஓகே, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் வகையில் தமிழக அரசு மேற்கொள்ளும் திட்டங்கள் என்னென்னு கேட்கும்போது ஸோ இப்போ அந்த ஏற்றமிகு 7 திட்டங்களில் உங்கள் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு பார்த்திங்களா, இதையும் நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டாக மென்ஷன் பண்ணலாம். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய அறிவியல் தின விழாவில் வந்து மருத்துவர் சௌமியா சுவாமிநாதன் பேசினதை ஒரு டாப்பிக்காக கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ்லேருந்து நமக்கு தேவையான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய அறிவியல் தினம் வந்து எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. ஓகே, பிப்ரவரி 28 தான் தேசிய அறிவியல் தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஆண்டுக்கான, ஓகே, இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் சயின்ஸ் ஃபார் குளோபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தோட ஜெய்ப்பூரில் பயன்பாடு காலம் முடிந்த வாகனங்களை அழிப்பதற்கான ஒரு மையத்தை டாட்டா நிறுவனம், ஓகே, டாட்டா மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து அமைத்திருக்கிறாங்க. ஸோ இதை வந்து மத்திய அமைச்சர், மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி வந்து திறந்து வச்சுருக்கிறாங்க. இந்த திறந்து வைக்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பழைய வாகனங்கள் அழிப்பு கொள்கை,
ஸோ இந்த பழைய வாகனத்தை ஒழிக்கிறதுக்கான அந்த கொள்கை பார்த்திங்கன்னா மத்திய அரசுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி கூடுதல் வருவாயை தான் அமையும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஓகே, இதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மையம் அமைக்கப்பட்டுள்ள இடம் கேட்கலாம். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாகனங்கள் அழிப்பு கொள்கை பற்றி கேட்பாங்க. மெயின்ஸில், குரூப் 1 மெயின்ஸில் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய குரூப் 1 மெயின்ஸில் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா, பழைய வாகனங்கள் அழிப்பு கொள்கை பற்றி விவரின்னு கேட்கலாம். இல்லைன்னா எப்படி கேட்கலாம்னா, வாகன புகையால் ஏற்படக்கூடிய மாசுவை குறைக்க மத்திய அரசு மேற்கொண்டுள்ள திட்டங்கள்னு கேட்கலாம். இது டெத் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பம் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாகும் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறாங்க. எங்கே பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் நடைபெற்ற பட்ஜெட் தொடர்பான கருத்தரங்களை பேசியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு சில பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். முதல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு இந்தியாவை 2047 ஆம் ஆண்டுக்குள்ளே வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றும் அப்படிங்கிற மாதிரி பிரதமர் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி, அதாவது இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி என்னென்ன திட்டங்களை மத்திய அரசு மேற்கொண்டுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஜென்ரலாக என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5G பற்றியும் பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்தந்த டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தணும்னா இந்தியா கண்டிப்பாக 2047 ஆம் ஆண்டுக்குள்ளே ஒரு நல்ல நாடாக, அதாவது வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறமா ஒரு சில திட்டங்களை நம்ம இந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி செயல்படுத்திக்கிட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பேங்கோட ஆதார் எண் நம்மளோட மொபைல் எண்ணை இணைத்தும் பார்த்திங்களா, அதை பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ இந்த இப்படி இணைக்கிறதால மத்திய அரசோட ஸ்கீம் பார்த்திங்கன்னா அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேர முடியுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஓகே, நமக்கு இங்கே தேவையான நியூஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம். ஓகே, இது பழைய ஸ்கீம் தான், பட் ஆனால் பழைய ஸ்கீமில் பழைய அனௌன்ஸ்மெண்ட் தான், பட் ஆனால் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இது முக்கியமான விஷயம், ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜன்தன் வங்கி கணக்கு. ஓகேவா, ஜன்தன் வங்கி கணக்கு அப்படிங்கிறது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்களும் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, நில் பேலன்ஸே இல்லாமல், இப்போ மினிமம் பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மினிமம் பேலன்ஸே இல்லாமல் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த ஜன்தன் வங்கி கணக்கு. ஓகே, அடுத்தது என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிலாக்கர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை பற்றி பேசியிருக்கிறாரு. டிஜிலாக்கர் அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி, ஸோ இது ஒரு பெரிய டாபிக், இதை பற்றி அப்புறம் பேசலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கர்மயோகி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை பற்றியும் பேசியிருக்காங்க. நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய திட்டங்கள். ஸோ இந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா இந்தியாவை 2047 ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. பொருளாதாரம் சம்மந்தமாக ஒரு ரெண்டு நியூஸ் பார்க்கலாம். முதல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3வது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி 4.4% குறைவு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 3வது காலாண்டு அப்படிங்கிறது எந்த டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன அக்டோபர்லேருந்து டிசம்பர் வேறு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை தான் 3வது காலாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமிங்கில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி பார்த்திங்கன்னா 4.4% தான் இருந்திருக்கு. அதே இது 2வது காலாண்டு, 2வது காலாண்டில் பார்த்திங்கன்னா பொருளாதார வளர்ச்சி 6.3% இருந்திருக்கு. இதே போன வருஷம் 2021 3வது காலாண்டில் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா 11.2% இருந்திருக்கு. ஸோ இந்த டேட்டாவை எல்லாம் யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய புள்ளியியல் அலுவலகம். ஓகேவா, நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க. அதாவது எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பற்றி கணக்கிடும் அமைப்பு என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, பொருளாதார வளர்ச்சி பற்றி கணக்கிடும் அமைப்பு, இல்லைன்னா பொருளாதார வளர்ச்சி குறித்த அறிவிப்பை வெளியிடும் அமைப்பு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய புள்ளியியல் அலுவலகம். இன்னொரு நியூஸ் பார்ப்பீங்க, அந்த நியூஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிதி பற்றாக்குறை இலக்கு 67.8% எட்டியது. ஓகே, இந்த டேட்டாவை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்குகள் கட்டுப்பாட்டு இயக்குநரகம், அதாவது CGOன்னு சொல்லக்கூடிய கணக்குகள் கட்டுப்பாட்டு இயக்குநரகம் தான் இந்த டேட்டா வெளியிடுறாங்க. இந்த நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசோட செலவுக்கும் வருவாய்க்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டை தான் நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பில் இதை டைரெக்டாக கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிதி பற்றாக்குறைனா என்னன்னு கேட்கலாம். ஏன்னா நிதி பற்றாக்குறைன்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்னா, ஜிடிபிக்கும் அரசோட செலவுக்கும் உள்ள வித்தியாசம், இல்லைனா
ஜிடிபிக்கும் வருவாய்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட், இது மாதிரி ஆப்ஷன்லாம் ஏதாவது கொடுத்துட்டு நம்மளுக்கு கேட்கலாம். நிதி பற்றாக்குறைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசோட செலவுக்கும் வருவாய்க்கும் இடையேயான வேறுபாடு தான் நிதி பற்றாக்குறை. இதை வெளியிடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கணக்குகள் கட்டுப்பாட்டு இயக்குநரகம். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, G20 ரிலேட்டடானது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, G20 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் வந்து இன்றைக்கும் நாளைக்கு நடைபெறுது. அதாவது மார்ச் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளிலிருந்து நடைபெறுது. ஓகே, இதே பெங்களூரில் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாடு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 25 நடைபெற்றது. ஓகே, பிப்ரவரி 25 நடைபெற்றது. இன்றைக்கி மார்ச் 1 டெல்லியில் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு நடைபெறுது. பெங்களூரில் நிதியமைச்சர்கள் ஓகேவா ஃபினான்ஸ் மினிஸ்டரோட மீட்டிங் எங்கே நடைபெற்றதுன்னா பெங்களூர் நடைபெற்றது. ஓகே, வேறு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த G20 கூட்டமைப்போட தலைமை பொறுப்பு வந்து இந்தியா எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1. ஓகேவா, டிசம்பர் 1 தான் நம்ம அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம். அதாவது 2022 டிசம்பர் 1 தான் நம்ம வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம். இந்த G20 இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க, எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, G20 ரிலேட்டடான நியூஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, G20 வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் இன்றைக்கும் நாளைக்கும் நடைபெறுது. அதாவது மார்ச் 1 மற்றும் 2 டெல்லியில் நடைபெறுது. ஓகே, இதே G20 நிதியமைச்சர்கள் மாநாடு, ஓகே, நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர்கள் பங்கேற்ற மாநாடு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 25 பெங்களூரில் நடைபெற்றது. இந்த G20 கூட்டமைப்போட தலைமை பொறுப்பு பார்த்திங்கன்னா எப்போ நாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, போன வருஷம் டிசம்பர் 1 ஓகே, இந்தியா பார்த்திங்கன்னா டிசம்பர் 1 தான் அதற்கான தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த G20 கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுதான் அதோட நாடுகள், நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃபா விருதுகள் 2022 சிறந்த வீரருக்கான விருதை பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவோட லயோனல் மெஸ்ஸிக்கு கொடுத்துருக்குறாங்க. சிறந்த வீராங்கனைக்கான விருதை பார்த்தீங்கன்னா ஸ்பெயினோட அலெக்சியா புடேலாஸ் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. லயோனல் மெஸ்ஸியை பொறுத்தளவில் 7வது டைமாக இந்த விருதை வாங்குகிறாங்க. ஓகே, மெஸ்ஸியை பொறுத்தளவு 7வது டைம் இந்த விருதை வாங்குறாரு. அலெக்சா புடேடாஸ் பார்த்தீங்கன்னா தேசிய அணிக்காக 100 ஆட்டங்களில் பங்கு பெற்ற முதல் வீராங்கனை அப்படிங்கிற ஒரு கூடுதல் சிறப்பும் உங்களுக்கு இருக்குது அலெக்சா புடேடாஸுக்கு. அப்புறம் சிறந்த பயிற்சியாளர், ஆடவர் அணிக்கான சிறந்த பயிற்சியாளர் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவின் லயோனல் ஸ்கவோனி. ஓகே, ஸ்கவோனி கொடுத்துருக்குறாங்க. மகளிர் அணியோட சிறந்த பயிற்சியாளருக்கான விருதை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தின் ஜரீனா வெய்மன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த லயோனல் மெஸ்ஸியை பொறுத்தளவில் சிறந்த 11 பட்டியலில் தொடர்ந்து இல்லை 16வது முறையாக இடம் பிடித்திருக்கிறார். ஓகேவா, 16வது முறையாக இடம் பிடித்த லயோனல் மெஸ்ஸி ஒரு புதிய சாதனை படைத்திருக்கிறார். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய பேட்மிண்டன். ஓகேவா, மகாராஷ்டிராவில் நடைபெற்ற 84வது சீனியர் தேசிய பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் பிரிவில் மிதுனும் ஓகே மகளிர் பிரிவில் அனுபவமாகவும் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. இதுலேருந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன் மஞ்சுநாத் பின்வரும் எந்த போட்டியுடன் தொடர்பானவர் அப்படின்னு கேட்கலாம். அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய வாலிபால் போட்டியில் 2வது இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் காவலர் அணி. ஓகே, இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், அது மட்டும் இல்லாமல் சத்தீஸ்கர் அந்த ரெண்டு மாநிலத்திலையும் நடைபெற்றது. ஸோ இந்த போட்டியில் தமிழக காவல்துறையோட மகளிர் அணி 2வது இடம் பிடித்திருக்கிறாங்க.